போள தோசை செய்யறதுக்கு பச்சரிசி 4 கப் எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்துல 3 கப் இருக்கு. இன்னொரு கப் பச்சரிசி. ஒரு 8 ல இருந்து 10 மணி நேரம் இந்த பச்சரிசியை ஊற வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ்ல 4 கப் பச்சரிசி நாம ஊற வச்சிருந்திருக்கோம் 8 ல இருந்து 10 மணி நேரம். இதே கிளாஸ்ல 2 கிளாஸ் அளவு தேங்காய். திருகின தேங்காய். இது 4 பச்சரிசினா அதுல பாதி 2 அளவுக்கு திருகின தேங்காய். இந்த தேங்காயில பாதி 1 டம்ளர் அளவுக்கு சோறு. வடிச்ச சோறு இருக்குல்லையா அந்த சோறு இது. சோ 1 டம்ளர் சோறு, 2 டம்ளர் தேங்காய், 4 டம்ளர் பச்சரிசி. ஊற வச்ச பச்சரிசி, ஒரு 3 டீஸ்பூன் உப்பு. இவ்வளவுதான் போள தோசை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள். எல்லாத்தையும் போட்டு அரைச்சுக்கலாம். உப்பு போட்டுடலாம் அரைஞ்சிடுச்சு உப்பு மைய அரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம இத வழிச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு சின்ன வெங்காயத்துல இப்படி தடவிக்கோங்க சட்டி சூடான உடனே இப்படி தேங்காய் எண்ணெயில இப்படி வெங்காயத்தை தொட்டு करच दोस मूड़ सुड़ तिरपी अवश्यम मूडल तर सतम के अब मूड़ तुरंत पाती दोस वंदर अत दोस वार्क इप्ली तेल चाय तड़वे पाको திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்ல மூடி போட்டு வேக வைக்கும்போதே தோசை வெந்துடும் ஆவி மேல போய் இந்த மூடியில பட்டு கண்டென்ஸ் ஆகி தண்ணி கீழே சொற்ற சத்தம் கேக்கும் அந்த சடசட சத்தம் கேக்கும்போது தொடர்ந்து பாத்தீங்கன்னா தோசை வெந்திருக்கும் எடுத்துலாம் திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்ல அருமையான மெலிசான போல தோசை எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க தெர மாதிரி இது நல்ல ஒரு குருமா காரசாரமான கிரேவியோட நீங்க இத சாப்பிடலாம் மறுபடியும் ஒரு அட்டகாசமான ரெசிபியோட உங்களை ஃபாத்திமாஸ் கிச்சன்ல வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாடா டேக் கேர்